நீங்கள் இதே கருத்தை தான் போர் முடிவடைந்தவுடன் 2010 ஜனவரி மாதம் 26 நடைபெற இருந்த ஜனாதிபதி தேர்தலை தொடர்ந்தது. அதற்கு முன்னர் அமெரிக்க தூதரகம் பலரை சந்தித்ததாக அவர்களுடைய அந்த கேபிள் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 15 இங்கிருந்து வாஷிங்டனுக்கு அனுப்பப்பட்ட கேபிள் 2010 அக்டோபர் மாதம் விக்கிலீக்ஸ் அதை வெளியிட்ட பொழுது தெரிய வந்தது. இன்றைக்கும் அதிலே இருக்கிறது. அதிலே அவர்கள் பல விடயங்கள், சிவாஜிலிங்கம் என்று என்னுடைய பெயரை போட்டு பிரபாகரனுடைய உறவினர், இவர் தன்னை ஒரு செல்ஃப் ப்ரோக்ளைம்டு பிரசிடென்ஷியல் கேண்டிடேட், தன்னைத்தானே ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் என்று பிரகடனப்படுத்தி கொண்டு போட்டியிடுகிறார். அரசாங்கத்தையும் சாராமல், எதிர்கட்சியையும் சாராமல், தமிழர்களுக்கு ஒரு பிரதமர், சிங்களவர்களுக்கு ஒரு பிரதமர் என்ற ஒரு அதிகூடிய ஒரு அதிகார பகிர்வை, சிங்களவர்களுக்கு ஒரு பாராளுமன்றம், தமிழர்களுக்கு ஒரு பாராளுமன்றம் என்ற அடிப்படையிலே கேட்கிறார். சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஒரே ஒரு தமிழ் தலைவர் இவர்தான் பகிரங்கமாக கோருகின்றார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி தேவை என்று அந்த இடத்திலே ரெண்டாவது பந்தியிலே சொல்லப்படுகிறது. கௌரவ சம்பந்தனையாவே அந்த குழு சந்தித்திருக்க, ஆனால் சிவாஜிலிங்கத்தை அந்த குழு சந்தித்தா சொல்லவில்லை, அவள் என்னை சந்திக்கவும் இல்லை. அவர்கள் என்னுடைய பத்திரிகை பேட்டிகள் ஆங்கில சிங்கள தமிழ் ஊடகங்களிலே வந்ததை வைத்து அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்கள். சம்பந்தனையா நல்ல விஷயம், ஆனால் நான் பாராளுமன்றத்திலே எழுப்புவதிலே அவர்கள் ஏதாவது கலாட்டா பண்ணுவார்கள் என்று அஞ்சுவதாக சொல்லியிருந்தார்கள். அது நியாயமானது. அங்கே பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் வாயத்திறந்தால் அடித்து கொள்வார்கள் என்ற ஒரு நிலைமை இருந்தது, அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்கார். ஆனால் விசாரணை தேவை, நான் அதை வரவேற்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கார் தலைவர் சம்பந்தனையா. மூன்றாவது பந்தியிலே மனோகணேசனை சந்தித்த பொழுது விசாரணை தேவையில்லை என்று அவர் சொன்னார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றும் இருக்கிறது. ஜனவரி 15 2010 அனுப்பப்பட்ட அந்த கேபிள் அறிக்கையிலே இருக்கிறது. அதைத்தான் நீங்கள் இப்பொழுதும் சொல்கிறீர்கள், வெள்ளக்காரன் தேவையில்லை, விசாரணை தேவையில்லை. அமெரிக்காவின் கொழும்புக்கான தூதுவராக கடமையாற்றிய பட்ரிஷியா புட்டனிஸ் 2010 ஜனவரி 15 வெள்ளிக்கிழமை பகல் 12:23 அமெரிக்க இராஜாங்க திணைக்களம், அமெரிக்க தேசிய பாதுகாப்பு பேரவை, ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட அனைத்து முக்கிய தலைமையகங்களுக்கும் அனுப்பியிருந்த இரகசிய ஆவணத்தில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. எம் கே சிவாஜிலிங்கம் தவிர்ந்த எந்த ஒரு தமிழ் தலைவர்களும் பொறுப்புக்கூறல் தொடர்பில் தெளிவாக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் பகிரங்கமாக கூறவில்லை என்றும் அமெரிக்க தூதுவர் தனது ஆவணத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். யுத்த குற்ற விசாரணைக்கு சர்வதேச தலையீட்டை பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஸ்ரீலங்காவிற்கும் அந்த நாட்டின் படையினருக்கும் எதிரான சர்வதேச சதி என்ற ரீதியில் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு சாதகமான நிலைப்பாட்டில் உதவும் என்று தூதுவர் புட்டனிஸ் அன்றும் அச்சம் வெளியிட்டிருந்தார். 2010 நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட்டு எதிர்க்கட்சிகளின் போது வேட்பாளராக போட்டியிட்ட ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கு ஆதரவு தெரிவித்த மனோகணேசன் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை முன்னெடுத்திருந்தால் அதில் சரத் பொன்சேகாவும் சிக்கிவிடலாம் என்று சந்தேகம் வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் மட்டக்களப்பில் 21 நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட ஸ்ரீலங்காவின் தற்போதைய மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கத்தின் தேசிய நல்லிணக்க மற்றும் சகவாழ்வு அமைச்சர் மனோகணேசன் போர்க்குற்ற விசாரணைகளுக்கு சர்வதேச தலையீடு அவசியம் இல்லை என்று தான் ஒருபோதும் கூறவில்லை என்று விளக்கம் அளித்திருந்தார். சிங்களத்திலே ஒன்று, தமிழிலே ஒன்று, ஆங்கிலத்திலே ஒன்று பேசும் சந்தர்ப்பவாதிகள் நான் அல்ல. பிரதேசத்துக்கு பிரதேசம், மொழிக்கு மொழி, மறுபடியும் பேசுவது கிடையாது. சொன்னது என்னவென்றால், சரியாக புரிந்து கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், இலங்கையிலே உள்நாட்டு பிரச்சனைகள் நாட்டுக்கு வெளியே சென்று பேசப்படுவதை கொள்கை ரீதியாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கூட நடைமுறையிலே அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, 1688 வருஷங்களிலே நாட்டிலே தென்னிலங்கையிலே சிங்கள மக்கள் கொல்லப்பட்ட பொழுது, சிங்கள இளைஞர் கொல்லப்பட்ட பொழுது, அந்த பிரச்சனைக்கு எதிராக, கொலைகளுக்கு எதிராக, மனிதர்களுக்கு எதிராக முதல் முறையாக நாட்டில் இருந்து கொண்டு ஐநா சபை சென்றது, ஜெனீவா சென்றது, வேறு யாரும் அல்ல மஹிந்த ராஜபக்ச, அவரோட சேர்ந்து கொண்டு வாசு நாணயக்காரர் சென்றார். அது மட்டுமல்ல, காணாம்பூர் அலுவலகத்தின் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய
நிமால்கா பெர்னாண்டோவும் சென்றார். அன்று பதில் சென்றது சரி என்று சொன்னேன். சரி, ஏன் சென்றார் என்றால் உள்நாட்டிலே தீர்வில்லை, நீதி இல்லை, நியாயம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் என்ற காரணத்தினாலே அரசு நம்பிக்கை இருந்துத்தான் அவர் அந்த பிரச்சனைகளை வெளிநாடு கொண்டு சென்றார். சரி, அதே போல இன்றும் தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது, இந்த நாட்டின் மீது, இந்த கட்டமைப்பின் மீது நம்பிக்கையில்லா காரணத்தினாலேத்தான் ஐநா வரை போயிருக்கின்றது. ஆகவே ஐநாவுக்கு செல்ல வேண்டாம், அமெரிக்கா செல்ல வேண்டாம், ஐரோப்பா செல்ல வேண்டாம் சொல்லுவார்கள். ஆனால் சொல்லுவார்கள், நாட்டுக்குள்ளே உள்நாடு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும், இங்கே தர வேண்டும், நியாயத்தை தர வேண்டும் என்றுதான் கூறியிருந்தேன். எனினும் அமைச்சர் மனோகணேசனின் இந்த தெளிவுபடுத்தல்களை நிராகரிக்கும் சிவாஜிலிங்கம் முடிந்தால் பகிரங்க விவாதம் ஒன்றுக்கு வருமாறு அமைச்சர் மனோகணேசனுக்கு சவால் விடுத்துள்ளார். நான் ஒன்றை நான் இந்த இடத்துல கேட்க விரும்புகிறேன். அமைச்சர் மனோகணேசனே, உங்களுக்கு துணிவிருந்தால் தமிழிலும் சிங்களத்திலும், சிங்கள மொழியிலே தனியொரு விவாதத்தையும், தமிழ் மொழியிலே இன்னொரு விவாதத்தையும் தொலைக்காட்சியிலே அல்லது வானொலியிலோ அல்லது மக்களுக்கு முன்னாலே பகிரங்கமாகவோ நான் தயாராக இருக்கின்றேன். நீங்கள் தயாரா? நான் தயார், நீங்கள் தயாரா? நான் ரெடி, நீங்கள் ரெடியா? ஆகவே நீங்கள் இவ்வாறு அமைச்சர் என்ற மமதையிலே வைத்து கொண்டு இவ்வாறு பிதற்ற வேண்டாம். உங்களுடைய அரசியல் எதிர்கால அரசியல் சூழ்நிலைகளை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய தந்தையார் ஜனநாயக தொழிலாளர் காங்கிரஸிலே அவர் தலைவராக இருந்த பொழுது அவரும் ஒரு நடிப்பு துறையிலே ஈடுபட்டவர், படத்தயாரிப்புகளில் ஈடுபட்டவர். அவர் அந்த அரசியல் நடவடிக்கைகளிலே தமிழ் மக்களுக்கு வந்த பிரச்சனைகளிலே 1990 டெலோவினால் பல கட்சிகளை கொண்ட கூட்டத்தை கூட்டிய பொழுது ஆதரவளித்தவர். அதே போல் யாழ்ப்பாணத்தை பிடிக்கின்ற இராணுவ நடவடிக்கை எதிராக 10 தமிழ் கட்சிகளை கூட்டுவதற்கும் ஆதரவு வழங்கியவர். ஆனால் அந்த உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விடயம், தந்தையார் படத்திலே நடித்தார், நீங்கள் ஒரு நடிகராக செயற்படுவதாகத்தான் நான் பார்க்கிறேன்.